ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். சரியா, ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நாம் படிக்கிறதுக்கு முன்னாடி செட்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ என்னென்ன செட்லாம் நமக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு வந்து ரியல் நம்பர் செட். ஸோ ரியல் நம்பரை யூஸ்வலாக நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆர் அப்படிங்கிற ஒரு நோட்டேஷனில் நோட் பண்ணலாம். தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இன்டர்வல், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா, மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா டு இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து ரியல் நம்பர் செட். ரொம்ப பிக்கெஸ்டான செட் இது. சரியா, மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நமக்கு என்ன தெரியும்? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸுங்கிறது என்ன தெரியும்? ஜீரோ, கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ப்ளஸ் ஆர் மைனஸ் என். ஓகேவா? ஸோ அப்போது செட்டுங்கிற செட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். அது வந்து என்னது? இன்டீஜர்ஸ், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு நேச்சுரல் நம்பர் செட். நேச்சுரல் நம்பர் செட்னா ஒன், டூ, த்ரீ, எக்ஸட்ரா எக்ஸட்ரா டு இன்ஃபினிட்டி. இட் இஸ் எ நேச்சுரல் நம்பர் செட், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னா ஏ பை பி, அதாவது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கணும், அதாவது பின்னமாக இருக்கணும். இந்த பியோடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னென்னு சொல்லலாம்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏ பை பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனைட் அப்படின்னா ஒன் பை டூ, இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரேஷ்னல் நம்பர். சரியா, விகித முறு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் பை டூ உடைய வேல்யூ 0.5. அதே மாதிரி ஒன் பை டென், ஒன் பை டென் இஸ் ஈக்குவல் டு 0.1. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர் செட்டு. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ எடுத்துக்கிறேன் நான். ஒன் பை த்ரீங்கிறது எவ்வளோ? 0.3333. ஸோ போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கவுண்டபிளே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதான் வேல்யூ. 1/2னா 0.5, 1/10னா 0.1. கவுண்டபுளாக இருக்கும் இதெல்லாம். இதெல்லாம் அன்கவுண்டபுள். சரியா, இந்த மாதிரி அன்கவுண்டபுளாக இருக்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இர்ரேஷ்னல் நம்பர், விகித முறா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரூட் டூ, ரூட் த்ரீ, இ, பை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர். சரியா, விகித முறா எண்கள் இதெல்லாம். சரியா, அப்போது ஏ பை பின்னு ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பர் இருந்து பியோடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மீனிங்லெஸ் ஆகிடும். ஸோ அப்போது ஏ பை பின்னு ஒரு ஃப்ராக்ஷனில் இருந்து அது கவுண்டபுளாக இருந்ததுன்னா அது ரேஷ்னல் நம்பர், விகித முறு எண். அந்த மாதிரி அன்கவுண்டபுளாக இருந்ததுன்னா அது விகித முறா எண், இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. சரியா, இந்த செட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கினா தான் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.